ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 28வது சர்க்கம் தூக்கிட்டு கொள்ள முயற்சித்தல். ஸ்ரீ சீதாதேவி துக்கத்துக்கு முடிவு தெரியாமல் புலம்புகிறார். ராட்சசேந்திரனான ராவணனுடைய அப்பிரியமான வார்த்தையை கேட்டு துக்கத்தை அடைந்த அந்த சீதையானவள் சிங்கத்தால் பிடிக்கப்பட்ட கஜராஜனின் பெண் போல் நடுங்கினாள். ராட்சசிகளுடைய நடுவில் இருப்பவனும் பயந்தவனும் கடூரமான வார்த்தைகளால் அதட்டப்பட்டவனுமான அந்த சீதை ஜன சஞ்சாரமற்ற நடுக்காட்டில் விடப்பட்ட சிறு பெண் போல் புலம்பினாள். அகாலத்தில் யமன் வருவதில்லை என்று சாதுக்கள் சொல்வது சத்தியம். யாதொரு காரணத்தினால் புண்ணியமற்ற நான் இவ்விதம் அதட்டப்பட்டு சிறிது நேரம் கூட பிழைத்திருக்கிறேனோ? சுகமற்றதும் அளவற்ற துக்கம் நிரம்பியதுமான இந்த என்னுடைய ஹிருதயமானது அழிவற்றதென நினைக்கிறேன். எந்த ஹிருதயம் வஜ்ராயுதத்தால் அடிபட்ட மலையின் உச்சி போல் ஆயிரம் சுக்களாக பிளக்கவில்லையோ? குரூரமான பார்வை உள்ள ராவணனால் கொல்ல தகுந்த எனக்கு ஜீவனை விடுவது குற்றமல்ல. உபநயன சம்ஸ்காரமற்றவனுக்கு எப்படி சாதுக்கள் வேதத்தை உபதேசிக்க மாட்டார்களோ, அப்படி நான் இவனுக்கு சம்மதம் கொடுக்க மாட்டேன். இங்கு தானாக சாவது ஆத்மஹத்தி தோஷமேயானாலும் ராவணனால் கொல்லப்படுவதை காட்டிலும் இது நல்லதென்பது கருத்து. உலகுக்கெல்லாம் நாயகனான அந்த ஸ்ரீராமன் இன்னும் இரு மாதங்களுக்குள் வராவிட்டால் அயோக்கியனான ராவணன் என்னுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக கூர்மையான ஆயுதங்களால் கர்ப்பத்தில் மறித்த சிசுவை வைத்தியன் வெட்டுவதை போல் நிச்சயம் சித்திரவதை செய்ய போகிறான். இங்கு ஆத்மஹத்தி தோஷம் என்றாலும் ராவணன் கர்ப்பப்பையில் கட்டுப்பட்ட குழந்தை போல் தன்னை கை கால்களை கட்டி சித்திரவதை செய்வதற்கு பயப்படுகிறான். அரசாங்கத்தில் தப்பு செய்ததால் கொல்ல தகுந்தவனும் கட்டுப்பட்டவனுமான திருடனுக்கு பொழுது விடுவதில்லை போல் வெகு காலமாக துக்கத்தை அடைந்த எனக்கு மீதமுள்ள 2 மாதங்கள் வந்துவிடப் போகின்றன. இதுதான் துக்கம். ஓ ராம, ஓ லக்ஷ்மண, ஓ சுமித்ரே, என் தாயுடன் கூடிய ராமனை பெற்ற ஓ கௌசல்யே, உங்கள் எல்லோருடனும் கூட இருந்த நான் பாகியமற்றவனாய் பெரும் கடலில் பெரும் காற்றால் அடிப்பட்ட கப்பல் போல் மடிய போகிறேன். இங்கு ஸ்வல்ப பாக்கியம் என்றதால் ஸ்ரீ ராமாதிகளுடன் பல காலம் சேர்ந்து வசிக்க முடியவில்லை என்பது கருத்து. மான் உருவம் கொண்ட ஜந்துவினால் வேகமுள்ளவர்களும் ராஜகுமாரர்களுமான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் இடியால் இரு சிங்கங்கள் போலும் இரு ரிஷபங்கள் போலும் என் காரணமாய் நிச்சயமாய் கொல்லப்பட்டிருப்பார்கள். எந்த சமயத்தில் காலனே மிருக உருவம் கொண்டு அல்ப பாகியான என்னை மோகிக்க செய்தானோ, அப்பொழுது லக்ஷ்மணனுக்கு அண்ணாவான ஸ்ரீராமனையும் அவருடைய தம்பியான லக்ஷ்மணனையும் நான் விட்டுவிட்டேன். இந்த ஸ்ரீராமனின் தம்பி என லக்ஷ்மணனை குறிப்பிட்டதால் லக்ஷ்மணனும் ஸ்ரீராமனை போல் ஏக பத்னி விரதமுள்ளவன் என்றும் அவனை கடிந்து பேசியதால் தனக்கு இவ்வித துக்கம் வந்ததென்பதும் கருத்து. சத்தியவிரதனான ஹே ராம, ஓ நீண்ட கைகளை உடையவனே, ஹே பூர்ணச்சந்திரனுக்கு ஒப்பான முகம் உள்ளவனே, எல்லோருக்கும் நன்மையை செய்தும் பிரியனாகவும் இருக்கின்ற தாங்களும் ராட்சசர்கள் என்னை கொல்வதை அறியவில்லையே. தர்மம் ரட்சிக்கும் என்பது உலகம் அறிந்த விஷயம். அப்படியிருந்தும் அது என் விஷயத்தில் வீணாகிவிட்டதே என வருத்தப்பட்டு சொல்கிறான். தங்களை தவிர வேறு தெய்வத்தை அறியாமல் இருப்பதும் ராவணன் ராட்சசிகள் முதலியோர் விரட்டிய போதிலும் ஸ்ரீராமனுடைய இனிமையான சொற்களை கேட்க போகிறோம் என்று பொறுத்திருந்த இந்த பொறுமையும் ஸ்ரீராமன் மடியில் படுக்கும் நல்ல காலம் வரும் என்ற ஆவலால் இம்மாதிரி பூமியில் படுப்பதும் தர்மத்தில் உள்ள நியமமும் பதிவிரதையாய் இருத்தலும் காக்கும் தர்மம் ஸ்ரீராமனுடையது என்று ராவணனை சாம்பலாக செய்யாமல் நியமத்துடன் இருந்த இந்த தர்மமும் புருஷனுடைய விரதமே என் விரதம் என்று நம்பியிருந்த பதிவிரதா தர்மமும் இவ்வளவும் செய் நன்றி மறப்பவர்களிடம் மனிதர்கள் செய்யும் உபகாரம் போல் வீணாயினவே. துக்கத்தால் சொல்லியதையே மறுபடியும் சொல்லுகிறார். நான் செய்த தர்மம் வீணாயிற்றே. அப்படி ஸ்ரீராமனை பர்த்தாவாக நம்பியிருந்ததும் பயனற்றதாய்த்தே. உன்னை விட்டு பிரிந்து இழைத்து நிறம் மாறி உன்னை அடைவதில் ஆசையற்றவளாய் உன்னை பாராமல் ஆகிவிட்டேனே.
ஸ்ரீராமனை ஏகபத்னி விரதன் என்று அறிந்தும் துக்கத்தால் தவறி சொல்லுகிறாள். ஹே ராம, பிதாவின் கட்டளையை பொறுப்புடன் செய்து முடித்து காட்டில் வசிக்கும் ரதத்தையும் பூர்த்தி செய்து பரதன் துடிப்பானே என்ற கவலையால் சீக்கிரம் நந்தி கிராமம் செல்லுவாய். அங்கு பரதன் தங்களை யாச்சித்து பட்டாபிஷேகம் செய்து வைப்பான். அப்பொழுது பல ராஜாக்கள் தங்களுக்கு பத்னி இல்லாததால் என்னை காட்டிலும் அழகிய அவர்கள் பெண்களை தங்களுக்கு தானம் செய்ய காத்திருப்பார்கள். நீ எவளை விலகுவது, எவளை கல்யாணம் செய்து கொள்வது என்று புரியாமல் தாட்சிணியத்தால் எல்லோரையும் கல்யாணம் செய்து கொண்டு ஜனக்கரிடமிருந்து பயம் இல்லாமல் என்னை விட்டு பிரிந்த துக்கத்தையும் அறியாமல் சர்வ புருஷார்த்தங்களையும் அடைந்து ரமிக்கப் போகிறீர். ஹே ராமா, உன்னிடத்தில் ஆசை கொண்டு நாசத்தை அடைவதற்காக உன்னிடத்தில் ஹிருதயத்தை வைத்து வீணான உபவாசம் முதலிய தபஸையும் உன் நாமாவை ஜெபித்தல் முதலிய விரதங்களையும் வீணாக செய்து ஸ்வல்ப பாக்கியம் உள்ளவளாய் நான் ஒருவனே ஜீவனை விட போகிறேன். இங்கு சீதை நான் ஒருத்தியே என்று சொன்னதால் ஸ்ரீராமனை பூஜித்து கேட்டவர்கள் தன்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று எடுத்து காட்டுகிறார். அந்த நான் ராட்சசராஜனுடைய வீட்டிலேயே விஷத்தினாலேயோ கூர்மையான கத்தியினாலோ ஜீவனை விட்டுவிட போகிறேன். இங்கு விஷம் கொடுப்பவனோ கத்தி கொடுப்பவனோ ஒருவனும் இல்லையே, என்ன செய்வேன்? ராவணன் வீட்டில் ஜீவனை விட போகிறேன் என்றதால் ஒரு சுமங்கலி அவன் வீட்டில் மறிப்பதால் அவனுக்கும் அவன் ராஜ்யத்துக்கும் அழிவு ஏற்படும் என்பதை குறிப்பிடுகிறார். இங்கு சுமங்கலியான ஸ்ரீ சீதை மறிக்காவிட்டாலும் மறிக்கிறேன் என்று சொன்னதாலேயே அவனுக்கும் அவன் ராஜ்யத்துக்கும் அழிவு ஏற்பட்டு விட்டது என்பது கருத்து. இம்மாதிரி பல வகையாக புலம்பி சர்வ இந்திரியங்கள் மனது இவைகளை அடக்கி ஸ்ரீராமனை தியானிப்பவளாய் மிக நடுங்குகிறவளாயும் நெஞ்சு காய்ந்தவளாயும் இருக்கிற தேவியான சீதையானவன் புஷ்பித்ததும் மிகச் சிறந்ததுமான ஹனுமாரிற்கும் சிம்சுபா விருட்சத்தை அண்டினார். ஹனுமார் அங்கிருப்பதாலேயே அதை சிறந்த மரம் என்றும் புஷ்பித்தது என்பதால் ஸ்ரீராம பழம் பழம் வரப்போவதற்கு முன் ஹனுமானாகிற புஷ்பம் பூத்ததென்பதையும் இந்த மரத்தை சீதை அடைந்தாள் என்பதால் நல்ல காலம் வரும்போது தெய்வம் நல்ல இடத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும் என்பதையும் ஸ்ரீ வால்மீகி குறிப்பிடுகிறார். இந்த ஸ்லோகத்தில் இம்மாதிரி பல வகையாக புலம்பினாள் என்றதால் சீதைய சொல்லிய எல்லாவற்றையும் சொல்ல மனமில்லாமல் சுருக்கி சொன்னார் என்பது கருத்து. பிறகு சோகத்தால் வாடியவளான சீதை பலவிதமாக கவலைப்பட்டு தலை பின்னலை கையில் எடுத்துக்கொண்டு அதனால் கழுத்தில் சுருக்கிட்டு கொண்டு நான் யமனுடைய சமீபத்திற்கு செல்கிறேன் என்று புஷ்பம் போன்ற அவயங்களையுடைய அவள் ஹனுமார் உட்கார்ந்திருக்கும் அம்மரத்தின் கிளையை சமீபத்தில் வந்து பிடித்து கொண்டாள். அழகிய அங்கமுள்ளவளும் ஸ்ரீராமனையும் ஸ்ரீராமனுடைய தம்பியையும் தன் குலத்தையும் ஒரே நிலையில் உள்ள மனத்துடன் தியானம் செய்யும் அந்த சீதைக்கு சுபத்தை சூச்சிப்பிக்கின்றதும் தைரியத்தை கொடுக்கின்றதும் உலகத்தில் பிரசித்தி பெற்றதும் முன்பு சீதா விவாக சமயத்தில் பலனை கொடுத்தவைகளுமான சகுனங்கள் உண்டாயின. இங்கு சுருக்கிட்டு கொள்ளும் போதும் ஸ்ரீராமனை நன்கு தியானம் செய்ததால் தேவிக்கு பரம மங்களம் ஏற்பட்டது என்பது கருத்து. 28வது சர்க்கம் முற்றிற்று.